வேளாண் மசோதாக்களுக்கு தற்போது மாநிலங்களவையில் பல்வேறு கட்சிகள் சார்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதிமுக சார்பாக பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் ஆர் பாலசுப்பிரமணியன் மாநிலங்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். Sir, once the bills are passed, the state governments will not have any power to control hoarding, black marketing and profiteering because in an indirect manner, the power of the state under the Essential Commodities Act 1955 is sought to be taken away. The state has to remain a mute spectator. Though the government assures that this bill empowers the farmers to engage with investors of their choice and the private investment. Regulatory price, electronic trading platform and dispute resolution mechanism surely help the farmers. There are still many doubts and fear in the minds of the poor farmers. The government should address this issue and win the confidence of the poor farmers who are not literates like us. The government should first allay the fears in their minds and convince them before passing the bill. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, தற்போது மாநிலங்களவையில் இன்னைக்கு இந்த வேளாண் சட்ட திருத்தம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு? மாநிலங்களவையில் இன்று இந்த வேளாண் மசோதாக்கள் அனைத்துமே வந்து நிறைவேறுவதற்கான அந்த விவாதங்கள் ஆனது தற்பொழுது முன்வைத்து நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக தற்பொழுது அதிமுகவை பொறுத்த அளவில் மக்களவையில் முழு ஆதரவை அவர்கள் தந்து ஒரு வெளிப்படையான கருத்தை முன்வைத்தாலும் ஒரு சில மாற்றங்களை மத்திய அரசு இந்த மசோதாக்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் ஆர் பாலசுப்பிரமணியம் முன்வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக விவசாயிகள் உற்பத்தி மற்றும் உற்பத்தி வணிகம் மற்றும் வர்த்தக மசோதாவில் இந்த புதிய மசோதாவினால் மாநில அரசுகளுடைய உரிமை பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் அது தொடர்பான அச்சத்தை மத்திய அரசு தெளிவாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து அதிமுகவின் சார்பில் அவர் முன்வைத்திருக்கார். இந்த தவிர எம் எஸ் சுவாமிநாதன் குழுவினுடைய பரிந்துரைகளையும் மத்திய அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வந்து முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது பல்வேறு எதிர்கட்சிகள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுமே வந்து இந்த மசோதாவினை நேரடியாக நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்தும் தேர்வு குழுவிற்கு அனுப்பி அதன் பிறகு இந்த மசோதா மீதான ஆலோசனைகளை வந்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கும் நிலையில் தற்பொழுது அதிமுகவின் சார்பாக இந்த ஒரு கூடுதல் கோரிக்கைகளானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதாவது பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளை பொறுத்த அளவில் இந்த மசோதாக்கள் வந்து இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படுவதற்கான அனைத்து எண்ணிக்கை அதாவது வாக்கு எண்ணிக்கைகளும் தங்களிடம் இருப்பதாக ஒரு முழு நம்பிக்கையை வந்து பாஜகவானது ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகள் இந்த மூன்று மசோதாக்களுக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த லோக்சபாவில் இந்த மசோதாக்களானது நிறைவேற்றப்பட்ட போதும் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுமே வந்திருக்கு இதற்கு கருப்பு கடும் எதிர்ப்புகளை வந்து தெரிவித்திருந்தது. குறிப்பாக பாஜகவினுடைய கூட்டணியில் உள்ள அகாலிதள கட்சியும் வந்து இந்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் இன்று மாநிலங்களவையில் அது நிறைவேற்றப்படுவதற்கான அந்த விவாதங்களானது நடைபெற்று வருகிறது. விவாதங்கள் முடிந்து இறுதியில் அதன் மீதான நம்பிக்கை அதன் மீதான வாக்கெடுப்பானது மாநிலங்களவையில் நடைபெற வாய்ப்புள்ளது. பாஜக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் எண்ணிக்கை இருக்கிறது எனவும் அதன் அடிப்படையில் நிச்சயமாக இந்த மசோதாக்கள் இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு கருத்தை பாஜக தலைவர்கள் அனைவருமே வந்து முன்வைத்திருக்கிறார்கள். தீபா, அதே போன்று திமுக தரப்பிலிருந்து டி கே சிலங்கோவன் தற்போது மாநிலங்களவையில் பேசியதை பார்க்கலாம். This bill is not will not for the sale of farm products. But this bill will ultimately use for the sale of farmers themselves as slaves to the big industrial houses. Otherwise, this bill has no other thing. You are putting all farmers as slaves. This bill is not, will not for the sale of farm products. But this bill will ultimately use for the sale of farmers themselves as slaves to the big industrial houses. Otherwise, this bill has no other thing. You are putting all farmers as slaves. மத்திய அரசு கொண்டுவரவிருக்கக்கூடிய விவசாயிகள் சட்ட திருத்த மசோதாவில் தற்போது பல்வேறு கட்சிகள் தரப்பிலிருந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதேபோன்று தற்போது
மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தை போக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பிலிருந்தும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததாக திமுக தரப்பிலிருந்தும் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்தும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே இது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருப்பதன் காரணமாக இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதிமுக போன்ற கட்சிகள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்திலும் பாஜக தங்களுடைய முழு பலத்தை மாநிலங்களவையில் காட்டும் தருணத்திலும் இந்த சட்டத்திருத்த மசோதா என்பது விரைவில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. விரைவில் இது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அவர் கையொப்பம் இடக்கூடிய பட்சத்தில் உடனடியாக இந்த சட்டம் என்பது நடைமுறைக்கு வரும்.